அதிபர் பதவிக்கான போட்டியில் இருந்து விலகியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பிரதமராக நியமிக்கப்படலாம் என தெரிகிறது. அதிபராக அழகப்பெரும வெற்றி பெற்றதும் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்படும் என்று பொதுஜன பெருமன தலைவர் பாரிஸ் கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாணவியின் உடலை மறுக்குறாய்வு செய்ய தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. மருத்துவக் குழுவில் தங்கள் தரப்பு மருத்துவரை சேர்க்க வேண்டும் என்ற மாணவி தந்தையின் கோரிக்கையும் நிராகரிக்கப்பட்டது. இந்த வழக்கு நாளை மறுநாளுக்கு ஒத்திவைக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாணவி மரணம் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக அமைச்சர்கள் ஏவா வேலு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பள்ளி மாணவர்களுக்கு மாற்று ஏற்பாடு, வன்முறை போன்ற நிகழ்வுகள் நடைபெறுவதை தடுக்கும் வழிகள் உள்ளிட்டவை குறித்தும் விவாதிக்கப்பட்டது. சேலம் பெரியார் பல்கலைக்கழக தேர்வில் சாதி குறித்த கேள்வி இடம்பெற்றது தொடர்பாக விசாரிக்க அரசு உயர்மட்ட குழு அமைத்துள்ளது. சென்னையில் இதனை தெரிவித்த அமைச்சர் பொன்முடி, ஒரு வாரத்திற்குள் அறிக்கை பெறப்பட்டு தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். எதிர்க்கட்சி துணைத் தலைவராக ஆர் பி உதயகுமார் தேர்வு செய்யப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி தரப்பு சார்பில் வேலுமணி சபாநாயகர் அலுவலகத்தில் கடிதம் அளித்துள்ளார். பழனிசாமி தலைமையில் நடந்த அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் சட்டமன்ற துணைச் செயலாளராக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தேர்வு செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் விவகாரத்தில் சட்டமன்ற விதிகளுக்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சபாநாயகர் அப்பாவு கூறியிருக்கிறார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக அதிமுக கொறடா எஸ்பி வேலுமணி கொடுத்த கடிதத்தை பார்த்த பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். விலைவாசி உயர்வு, பணவீக்க விகிதம் ஆகிய பிரச்சினைகளில் அரசின் அணுகுமுறையை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சிகள் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தின. ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி உள்ளிட்ட காங்கிரஸ் உறுப்பினர்களும் இதில் பங்கேற்றனர். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளரான மார்கரெட் ஆல்வா வேட்புமனு தாக்கல் செய்தார். ராகுல் காந்தி, சரத்பவார், சீதாராம் யெச்சூரி, திருச்சி சிவா, வைகோ, திருமாவளவன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 37,264 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் 4,658 ரூபாய், 1 கிராம் வெள்ளி விலை 1 ரூபாய் குறைந்து 60 ரூபாய் 70 காசுகளாக உள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு இதுவரை இல்லாத அளவு 80 ரூபாய் 5 காசுகளாக சரிந்துள்ளது. இன்று வர்த்தகத்தின் தொடக்கத்தில் டாலரின் மதிப்பு 79 ரூபாய் 97 காசுகளாக இருந்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.